உளுந்தை மானாவரி பயிராக மாற்றி காப்பீட்டுத் தொகையை குறைத்ததற்கு விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இயற்கை சீற்றங்களால் உளுந்து பயிர் சாகுபடி பாதிக்கப்பட்டால் விவசாயிகள் பயிர் காப்பீடு மூலம் இழப்பீடு பெற்று வந்தனர். அப்படி பாதிப்பு ஏற்படும் போது ஒரு ஏக்கருக்கு இழப்பீட்டுத் தொகையாக 13,259 ரூபாய் வழங்கப்பட்டு வந்தது. தற்போது உளுந்து பயிரை நீர்ப்பாசனத்தில் இருந்து மானாவரி பயிராக மாற்றி அறிவித்த காப்பீட்டு நிறுவனங்கள் இழப்பீட்டுத் தொகையை ஏக்கருக்கு அதிகபட்சம் 5,201 ரூபாயாக குறைத்துள்ளன. தற்போது மழை பெய்து பயிர்கள் சேதமடைந்து வரும் நிலையில் உளுந்துக்கான காப்பீட்டுத் தொகை குறைக்கப்பட்டதற்கு விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். 10% அளவுக்கு தான் கிளைம் வச்சிருக்காங்க. இது ஒரு அரசு உடனடியாக மத்திய அரசும் மாநில அரசும் இதை பரிசீலிக்கணும். ஏன்னா அது எங்களுடைய கருத்தை கேட்காம நீர்ப்பாசன பயிர்லேருந்து எப்படி உங்களுக்கு மானாவரி பயிர் கொண்டாடலாம்? அதை விவசாயிகள் கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறோம். உடனடியாக மாநில அரசு குறிப்பாக முதலமைச்சர் இதுக்குரிய விளக்கத்தை கொடுக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம்.